ಶ್ರೀ ಕಾಂಚಿ ಕಾಮಕೋಟ್ಯಾಖ್ಯ ಪೀಠಾಧಿಷ್ಠಿತಂ ಅದ್ಭುತಂ ಭಾವಯೇ ಅಹಂ ಮಹಾಮೋಹದ್ವಾಂತ ಸಂಗಾತಹಂ ಮಹಃ ಆಚಾರ್ಯ ಚರಣದ್ವಂದ ಸ್ಮೃತಿ ವಾಚಕರೂಪಿಣಂ ಮಾಂ ಕೃತ್ವಾ ಕುರುತೇ ವ್ಯಾಖ್ಯಾಂ ನಾಹಮತ್ರ ಪ್ರಭುರ್ಯತಃ ನ ಜಾನಾಮಿ ಪದ್ಯಂ ನ ಜಾನಾಮಿ ಗದ್ಯಂ ನ ಜಾನಾಮಿ ಶಬ್ದಂ ನ ಜಾನಾಮಿ ಚಾರ್ಥಂ ಚಿದೇಕಾ ಷಡಾಸ್ಯ ಕೃತಿದ್ಯೋತತೆ ಮೇ ಮುಖಾನ್ಯಸರಂತೆ ಗಿರಶ್ಚಾಪಿ ಚಿತ್ರಂ ಬುದ್ಧಿರ್ಬಲಂ ಯಶೋಧೈರ್ಯಂ ನಿರ್ಭಯತ್ವಂ ಅರೋಗತ ಅಜಾಡ್ಯಂ ವಾಕ್ಪಟುತ್ವಂಚ ಹನುಮತ್ ಸ್ಮರಣಾತ್ ಭವೇತ್ ದೃಷ್ಟಿಮಯಿ ವಿಶಿಷ್ಟಾರ್ಥಾಂ ಕೃಪಾ ಪೀಯೂಷವರ್ಷಿಣೀಂ ಹೇರಂಬ ದೇಹಿ ಪ್ರತ್ಯೂಹ ಕ್ಷೇಡವ್ಯೂಹ ನಿವಾರಣೀಂ ಶ್ರೀ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿರ ಅಶೇಷಮರ್ಥಂ ಯನಕ್ತು ದೇವ ಹೃದಿ ಸನ್ನಿವಿಷ್ಟ ತತ್ ಪ್ರೇರಿತ ಮಾಂ ರಸನಾಗ್ರಮೇತ್ಯ ವಾಗ್ವಾದಿನಿ ವಾದಯತು ಪ್ರಸನ್ನ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಮೊದಲ ಮಹಾನ್ ಆಂಗ್ಲತಲ ಸುರದಾರದ ಸೈಂಟ್ ಸಿಂಗರ್ ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತರ್, ಅಪಡಿಯೇ ಅದ್ವೈತ ವೇದಾಂತತಲ ಚೊಲ್ಲಿರಕೂಡಿಯ ಆತ್ಮಸ್ವರೂಪತ್ತೆ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಮಣ್ಣ ಪ್ರಭು. அந்த அத்வைத ஆத்மசாட்சாத்காரம் வரணுமா இருந்தால் மனசு நிர்மலமாக இருக்கணும். மனசு நிர்மலமாக இருக்கிறதுக்கு பலதில் ஒரு வழி சங்கீதம். யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியில் சொல்லியிருக்கார், வீணாவாதன தத்துவஜா ஸ்ருதித்தால விசாரதா அப்பிரயத்னேன மோட்ச மார்க்கம் சவிந்ததி. பிரயத்தனமே இல்லாமல் மோட்ச மார்க்கத்தில் போயிடலாம். யார்? வீணாவாதன தத்துவஜா சங்கீத சாஸ்திரத்தில் நிபுண பாரங்கதராக இருக்கிறவா, அனுபவிக்கிறவா. அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதர் ஆறு மதங்கள் நமக்கு ஆதிசங்கரர் ஷண் மதங்கள் வைதிக மார்க்கத்தில் நிறைவினார். பரம இது சைவம் சாக்தம் கணபத்தியம் சௌரம் வைஷ்ணவம் அதே சமயத்தில் கௌமாரம். இத்தனை தெய்வங்கள் பேர்லேயும் பாடியிருக்கார், கிரகங்கள் பேரில் பாடியிருக்கார் முத்துசுவாமி தீட்சிதர். அதனுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுண்டு அதை பாடினால் ஒரு ரசானுபவம் வரும். அதுதான் நமக்கு சித்தசுத்திக்கு காரணம்னு அவளுடைய தீர்மானம். அந்த அளவில் இப்போது முதல்ல எந்த மகான்களாக இருந்தாலும் பிரம்மாவே பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை விநாயகரை உபாசிச்சுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கார். ஆகையினால் எந்த ஒரு கவிகளோ அல்லது வாக்கேயக்காரர்களோ அல்லது சாஸ்திரக்காரர்களோ முதல்ல ஆரம்பிக்கிற போது விநாயகரை நமஸ்காரம் பண்ணிட்டு சர்வ விக்னமும் போகணும்னு சொல்லி ஆரம்பிப்பார். அதே மாதிரி விக்னேஸ்வரரை பற்றி முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூர் திருவாரூரில் இருக்கக்கூடிய அவ்வளோ விக்னேஸ்வரர்களையும் பாடியிருக்கார். அங்கே வாதாபி வல்லபர் இருக்கார், உச்சிஷ்ட கணபதி, மூலாதார கணபதி, வல்லபா கணபதி. இப்போ பாட போகிற கீர்த்தனை என்னென்னா, மாற்றுரைத்த விநாயகர்னு திருவாரூர் ஸ்தல புராணத்தில் சொல்கிறது. மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் விருத்தாஜலத்தில் மணிமூத்தாரில் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ண பவுன் காசுகளை போட்டுவிட்டார். போட்டு கமலாலயத்தில் வந்து அவர் தேடி எடுக்க வேண்டியிருந்தது. எடுக்கிற பொழுது அந்த கமலாலயத்தில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய விநாயகர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணார்னா, அந்த எடுத்த பவுன் காசிகளை உரைத்து பார்த்து இவைகள் சரியான காசி தான் தீர்மானம் பண்ணுறதுக்கு சகாயம் பண்ணார், அனுகிரகம் பண்ணார். அதனால் அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு திருவாரூரில் என்ன மாற்றுரைத்த விநாயகர்னு பேர். அந்த சுவாமி பேரில் பாடுறார் முத்துசுவாமி தீட்சிதர். ஸ்ரீ மகாகணபதி அவது மாம் மாம் என்னை ஸ்ரீ மகாகணபதியை அவத்து காப்பாற்றட்டும். அந்த மகாகணபதியை ஏன் எல்லாரும் உபாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மந்திர மகாரணம்னு பெரிய ஒரு மந்திரசாஸ்திர புஸ்தகம், அதில் எழுதியிருக்கார், சிருஷ்டியாதோ பிரம்மணா சம்யக்கு பூஜிதா பலசித்தையே. பிரபஞ்ச சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மா யாரை உபாசித்தார் அப்படின்னா, எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பிரபஞ்ச சிருஷ்டி ஆகணுமேனு புள்ளியார உபாசித்தார் விக்னேஸ்வரர். திரிபுரஸ்ய வதாத்து பூர்வம் சம்புனா சம்மிகர்ச்சிதா. பரமேஸ்வரன் திரிபுராசுரர்களை, திரிபுரன்னா திரிபுரம்னு அந்த அசுரர்களுக்கும் பேர், மூன்று விதமான புறங்கள் பட்டணங்கள் அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி சம்பு மகா பரமேஸ்வரன் புள்ளியார உபாசித்தார். ஹிரண்யகஸ்வாதீனாம் வதார்த்தே விஷ்ணுனா அர்ச்சிதா.
மகாவிஷ்ணு ஹிரண்யகசிபு முதலியவர்களை அவதார நாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி விக்னேஸ்வரர் உபாசிக்கிறார். மகிஷஸ்யவதே தேவ்யா கணநாதா பிரபூஜிதா. மகிஷாசுரனை கொள்றதுக்கு முன்னாடி அம்பாள் பிள்ளையாரை உபாசிச்சுட்டு ஆரம்பிக்கிறார். தாரகசிவதாத் பூர்வம் குமாரேன பிரபூஜிதா. தாரகாசுரனை கொள்றதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி பிள்ளையாரை உபாசிக்கிறார். பாஸ்கரேன கணேசோஹி பூஜிதா சபிசித்தையே. சாட்சாத் சூரிய பகவான் தனக்கு சரீரத்தில் ஒரு காந்தி வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக யாரை உபாசித்தார்? பிள்ளையாரை உபாசிக்கிறார். ஔவையார் பாடியிருக்கார், பிள்ளையாரை உபாசித்தா என்ன பலன்னு கேட்டார் ஔவையார். விநாயகர் ரகவெல்லாம் பார்க்கணும். அதில் அதில் என்ன போட்டிருக்கார், மேனி நுடங்காதுன்னு போட்டார். சரீரத்தில் எந்த விதமான காந்தியும் குறையாது பிள்ளையாரை உபாசித்தான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. மேனி நுடங்காது மாமலர் நோக்குங்கால். அம்பாள் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பார்வை விழும்னு போட்டிருக்கார். அதில் ஒரு வரி சேர்த்துருக்கார், மேனி நுடங்காதுன்னு. அந்த வாக்கியம்தான் பிரமாணம். பாஸ்கரன் சூரிய பகவான் பிள்ளையாரை உபாசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தனக்கு சவி சரீரத்தில் காந்தி குறையக்கூடாதுங்கிறதா உபாசித்தார். சசினா காந்தி விருத்தியர்த்தம் பூஜிதோ கணநாதக. சந்திர பகவான் தனக்கு காந்தி இருக்கணுங்கிறதுக்காக விக்னேஸ்வரரை உபாசிக்கிறார். பாலநாயச்ச தபசாம் விஸ்வாமித்ரேன பூஜிதா. விஸ்வாமித்ர மகர்ஷி என்ன பண்ணார்? விஸ்வாமித்ர மகர்ஷினா சாமான்யம் இல்லை, அவர் க்ஷத்ரியர், பிரம்மரிஷியாக ஆயிட்டார். பிரம்மரிஷி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேதாத்தியனங்கள்லாம் பண்ண வேண்டாமான்னு கேட்டான். இப்போ சொல்கிறார், ஓங்காரஸ் வஷட்காரஸ் வேதாஸ் வரையந்து மாம்னார். எல்லாம் என்ன வந்து அடையட்டம்னார். அப்பேற்பட்ட ஒரு காம்பீரியத்தோடு கூடினவர் பிரம்மரிஷியாக ஆனார். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், தன்னுடைய தபஸ் சித்திக்கிறதுக்காக விக்னேஸ்வரரை உபாசிக்கிறார். இப்போ ஏற்பட்ட விக்னேஸ்வர உபாசனைங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இத்தனையும் சொன்னோம். அந்த விக்னேஸ்வரரை உபாசிச்சுத்தான் திக்ஷிதர் முதலிய மகாகவிகள் இவெல்லாம் சகலவிதமான இந்த கீர்த்தனைகள்லாம் பண்ணி ஜனங்கள் நல்வழிப்படணும் நல்ல கதியை அடையணுங்கிற ஒரே எண்ணத்தோடு செஞ்ச காரியங்கள் இவ்வளவும். அதில் போட்டிருக்கார், ஸ்ரீ மகாகணபதி அவதுமாம் சித்தி விநாயகா. பலவிதமான பிரபேதங்கள் விநாயகருக்கு உண்டு. சித்தி விநாயகர், இஷ்டசித்தி, புத்தி, புத்தி சக்தி விநாயகர், எல்லாத்தோடு சேர்ந்து உபாசனை பண்ணுறதுக்காக போட்டிருக்கார். மாதங்க முகா யானை முகத்தோடு கூடினவர். காமஜனக விதீந்திர சன்னுத சன்னுதா. காமஜனகன் மன்மதனுக்கு ஜனகர் யாருன்னா விஷ்ணு மகாவிஷ்ணு. விதி பிரம்மா, இந்திரன் இவர்களால் நமஸ்கரிக்கப்பட்டவர் மகாகணபதி. கமலாலய தட நிவாசா. கமலாலயம் திருவாரூரில், அதனுடைய தட்டம் வடகிழக்கு கரையில் வாசம் செய்கின்றவர். கோமல தர பல்லவ பதகரா. மிகவும் மிருதுவான பாதங்கள், இளம் தளிர் போன்ற பாதங்கள் கைகள் இதைகளை கொண்டவர். குரு குஹ அக்ரஜா. சுப்பிரமணிய சுவாமிக்கு மூத்தவர். சிவாத்மஜா பரமேஸ்வரனுடைய புத்திரர். இனிமேதான் அந்த சுவாமியை பற்றி சொல்கிறபோது தில்சர் எல்லாம் பொதுவாக சொன்னது சொல்ல போயிடுத்து. ஸ்வர்ணாகர்ஷண விக்னராஜா. ஸ்வர்ணாகர்ஷணம்னு சொல்கிற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் விருத்தாஜலத்தில் மணிமுத்தாரில் போட்டாச்சு தங்க காசை. அதை கமலாலயத்தில் அடையாளம் சொல்லி பொறுக்கணும். அதுக்கு உரைகள் வச்சு உரைத்து பார்த்து இது சரின்னு சொன்னார் அங்கே இருக்கிற பிள்ளையார். அதனால் ஸ்வர்ண ஆகர்ஷண விக்னராஜா. பாதாம்புஜா கௌரவர்ண வசனதரா. நல்ல வெளுப்பான வஸ்திரத்தை தரித்து கொண்டிருப்பவர். பாலச்சந்திரா தலையில் சந்திரனை கொண்டவர். நராதி வினுத லம்போதரா. லோகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் நமஸ்காரம் பண்ணுறா. பெருத்த வயரோடு கூடினவர். குவலய ஸ்வவிஷான பாஷாங்குஷ மோதக பிரகாசகரா. அவர் வல்லபா கணபதியாக உபாசிக்கிற போது இத்தனையும் இருக்கும். கையில் தாமரை, ஒரு விஷானம். என்னாச்சுன்னு கேட்டால், மனுஷனுக்கு வந்து தன்னுடைய ரூபத்தை குறைச்சிக்கிறதுல என்றைக்குமே இஷ்டம் இருக்காது. கஜம் அல்லது யானைக்கு ரொம்ப அழகு கொடுக்கக்கூடியது என்னென்னா தந்தந்தான். ஆனால் விக்னேஸ்வரர் யானை தலையோடு இருக்கிற பொழுது தனக்கு அழகாக கொடுக்கக்கூடிய தந்தத்தை ஒடிச்சுண்டார். எதுக்காகன்னு கேட்டார், வியாச பகவான் மகாபாரதம் சொல்கிற பொழுது அதை எழுதுறதுக்காக. வியாச பகவான் மகாபாரதத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால், சகல விதமான நீதிகள், சகல விதமான ஒரு
நல் நல் வழிகள் எல்லாத்தையும் சொன்னது மகாபாரதம். அது லோகத்துக்கு உபயோகப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சுண்டு அதால் எழுதினார் விநாயகர். அப்பேற்பட்ட லோக அனுகிரகத்துக்காக செஞ்ச காரியம் அது. அந்த ஒரு 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 தந்தத்தை கையில் வச்சுருக்கார். தந்த ஸ்வபிஷான பாஷாங்குஷம் மோதகம் இவைகள்னால் பிரகாசகரக ஜொலிக்கிற கையோடு கூடினவர். அடுத்தது என்னென்னா, பவஜலதி நாவகா. விக்னேஸ்வரருடைய உபாசனையினால் என்ன ஆகும்னு கேட்டால், எந்த தெய்வத்தினுடைய உபாசனையாக இருந்தாலும் சரி, ஒரே சைத்தன்யம் இத்தனை சக்தியாக பிரிஞ்சிருக்கு. அதை உபாசிக்கிற பொழுது சித்த சுத்தி அல்லது மனசில் ஒரு பரிபாகங்கிறது வரும். மனசில் பரிபாகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், மனசில் ரெண்டு வாசனைகள். வாசனைகள்னால் ஒரு எண்ணங்கள், புண்ணிய பாபத்தை தவிர என்ன இருக்கும்னு கேட்டால், சுபமான எண்ணங்கள் இருக்கும், அசுபமான எண்ணங்கள் இருக்கும். இந்த சுபமான எண்ணங்கள்ங்கிறது மனுஷனை நல்வழியில் தூக்கி விட்டுரும், அசுபமான எண்ணங்கள்ங்கிறது நல்வழியில் விடாது. மனுஷன் பிரயத்தனப்பட்டு சுபமான வழியில் போகணும். அப்படி போகிறதுக்கு ஈஸ்வரானுகிரகம் வேணும். அந்த ஈஸ்வரானுகிரகத்தை பகவானை உபாசிக்க உபாசிக்க என்ன ஆகும்னு கேட்டால், இந்த அசுபமான கெட்ட எண்ணங்கள் பூரா போய் நல்ல எண்ணங்கள் விருத்தியாக அவனுக்கே ஒரு பரிபாகம் வந்து, இந்த ஜென்மா இல்லை ஏதோ ஒரு ஜென்மாவில் அவனுக்கு ஆத்மஞானம் வந்து மோட்சத்தை அடைவன், நல்ல கதியை அடைவன். அதற்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால், ஈஸ்வர உபாசனா. எந்த ஈஸ்வர உபாசனையும் விநாயகருடைய உபாசனை இல்லாமல் சரியாக வராது. அதுக்காக என்ன போட்டார்னா, பவ ஜலதி நாவகா. பவன்னா சம்சாரம், சம்சாரம்னா நான் என்னது அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நாம் செய்யக்கூடிய சகல காரியங்களும் எதில் சேரும்னா சம்சாரத்தில் சேரும். இதனால் நாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். இதிலிருந்து இது சமுத்திரம் மாதிரி முடிவே இல்லாதது. இதை கடப்பதற்கு படகு யாருன்னு கேட்டால், விநாயக உபாசனா. அதுக்காக பவஜலதி நா பவஜலதி நாவகா அப்படின்னு போட்டார். உங்கள் இதில் இந்த நிறவல்னு ஒன்று சொல்லுவேன் இல்லை, இந்த இடத்த நிறவல் பண்ணலாமோங்கண்ணா இல்லையா, பவஜலதி நாவகா. அப்புறம் மூலப்பிரகிருதி ஸ்வபாவகா. மூலப்பிரகிருத்தினா அத்வைத வேதாந்தப்படி மூலப்பிரகிருதி எது அப்படின்னு கேட்டால், சுத்த சைதன்யம் அல்லது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், மாயா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோடு சேர்ந்து ஈஸ்வரனாயும் ஜீவனாயும் உலகமாயும் தோற்றம் அளிக்கிறது. அதில் ஜீவன் தன்னை மறந்து விட்டான். தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பகவானை ஈஸ்வரனை உபாசிக்கணும், உபாசித்து ஆத்மஜானத்தை அடையணும்னு போட்டிருக்கு. அதுக்கு அந்த மூல பிரகிருதியாக இருக்கக்கூடிய சுத்த சைதன்ய சுபாவம் யாருன்னு கேட்டால், பகவான் யார், விநாயகர். சுகதரஹா அப்படின்னு கேட்டால், ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தங்கிறது அவருக்கு குணம் இல்லை, ஆனந்தமாகவே இருக்கிறவர். ரவி சகஸ்ர சன்னிப தேகா, ஆயிரக்கணக்கான சூரியனுடைய ஒளியோடு கூடின சரீரத்தை கொண்டவர். அவருடைய சரீரங்கிறது, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒளிங்கிறது ஆயிரம் சூரியனுடைய ஒளிக்கு சமானமானது. கவி ஜன நுத மூஷிக வாகா, ஒரு மூஞ்சோர் தான் அவருக்கு வாகனம். கவின்னு சொன்னால் பொயட்ஸ்னு மாத்திரம் இல்லை, கிராந்ததரிசி கவி, ஞானிகள்னு அர்த்தம். ஞானிகளால் நமஸ்கரிக்கப்பட்ட மூஷிக வாகா அப்படி இருக்கக்கூடிய மகான். அவனத தேவதா சமூகா, சவ்வள தேவதா கூட்டங்கள் பூரா அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறது. அவிநாச கைவல்ய தேகா, அதான் பாயிண்ட். அழிவே அற்றது எதுன்னா மோக்ஷம். மோக்ஷம்னா என்னென்னா ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபந்தான் அவருடைய ஸ்வரூபம். இந்த தேகத்தை ஒரு மாயக்கமாக எடுத்துட்டு ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு சரீரம். அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால், சுத்த சைதன்யம் அல்லது பிரம்மஸ்வரூபம், அதுதான் மோக்ஷம். இப்பேற்பட்ட கைவல்ய தேகம் கூட இருக்கக்கூடிய மகாகணபதி மாம் அவது.
Mama, 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 mama